நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் 8 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 22 செவ்வாய்க்கிழமை இரவாய்வறிக்கை. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும், சற்று வடக்கே விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலையும், மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில், திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் ஒதுங்கிய இடத்திற்கும் கொடுத்து வருகிறது. இன்றும் அந்த இடங்களில் ஒதுங்கியிருந்தால் நாளை வருநாளாக கொடுக்கும். வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும், தற்பொழுது வேலூர் மாவட்டத்திலும் மழை, ஈரோடு மாவட்டத்தில் மாலை மழை, ஆங்காங்கே மழைப்பொழிவு உருவாகி வருகிறது. மாலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை, காரைக்காலுக்கு வடக்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு, காரைக்காலில் மழைப்பொழிவு, திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகி, நீடாமங்கலம் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்து அது வடுவூர் வரைக்கும் முன்னேறி சென்றது மழைப்பொழிவு. அதே போல் ஆங்காங்கே மழை தொடங்கி அது கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. மதியம் டெல்டாவில் பெய்த மழைக்கு காரணம் கிழக்கு காற்று நுழைவு, வெப்பசலனம், அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று. ஆனால் வரக்கூடிய மணி நேரங்கள், அதாவது இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டு, புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தின் மணப்பாறை பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பகுதியை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆங்காங்கே மழைப்பொழிவு நள்ளிரவிலே உருவாகும். நாமக்கல், சேலத்தில் கண்டிப்பாக நள்ளிரவிலே உருவாகி மழைப்பொழிவு, திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலே மழைப்பொழிவு உருவாகி, அது அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்றைய நேரம் முடிவடைந்து விட்டது. நாளை மழைப்பொழிவு உண்டு. ஆனால் இன்றைக்கு நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் மழைப்பொழிவு உருவாகி, மேற்கு பகுதியில் உருவாகலாம், கிழக்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு. அது வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மற்றும் புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் நள்ளிரவு, அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒருவேளை இன்றைக்கி ஒதுக்கிடக்கூடிய பகுதிகளுக்கு நாளை மாலை இரவு, நாளை மாலை வந்து கடலோரத்துக்கு வராது, உள்ளே ஒதுக்கிடக்கூடிய இடங்களுக்கு, மேற்கு திருச்சி மலையில் ஒதுக்கிடக்கூடிய இடத்துங்களுக்கு, நீலகிரி மாவட்டத்தோடு இன்றைக்கி மழை பொழிந்திருக்கும். வால்பாறையிலையும் மழை பொழிந்திருக்கும். மேற்கு திருச்சி மலையில் ஆங்காங்கே பொழிந்திருக்கும். இன்றைக்கு ஒதுக்கியக்கூடிய இடத்துக்கு நாளை மாலை மதியம் மழைப்பொழிவு உண்டு. நாளை மாலையில் உள் மாவட்டங்களுக்கும், வடக்கும் போலவே உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி கடலோரத்திற்கு அடுத்த நாள், அதாவது நாளை புதன்கிழமை இரவு உள்ளே தொடங்கி, மாலை இரவு தொடங்கி கடலோரத்திற்கு புதன்கிழமை நள்ளிரவு, வியாழக்கிழமை அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி மாத இறுதி வரைக்கும் வெப்பச்சலன, காற்று சுழற்சி, காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். மாத இறுதியில் அடுத்து உருவாகக்கூடிய நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பசலன இடி மழைப்பொழிவையும் தொடர்ச்சியும் கூடுதலாகும். மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் பரப்பில் கூடிய மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்சின கடற்பகுதி நிகழ்வு வரும். முதல் வார நிகழ்வை விட இரண்டாவது வார நிகழ்வு தான் தீவிரமாக இருக்கும். இரண்டாவது வாரம், மூன்றாவது வாரம் நிச்சயமாக வங்கக்கடல், அரபிக்கடல் தாழ்வு நிலைகள் உண்டு. தாழ்வு நிலைகள் கடலோடு இணைந்து காற்று சுழற்சி உண்டு. தரைப்பகுதிகளிலையும் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கும். இதனால் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம், மூன்றாவது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் மூன்றாவது, நான்காவது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இரண்டாவது வாரத்திலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 40 நாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், இடைவெளிக்கிடையே நல்ல ஒரு மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக, அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட மாற்றம் ஏற்படும்.
கண்டிப்பாக மழை பொழிவு உண்டு. செப்டம்பர் முதல் வாரம், முதல் வாரத்தை விட இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம், அக்டோபர் மூன்றா முதல் மற்றும் இரண்டாவது மூன்றாவது வாரம், ஆக கண்டிப்பாக ஒரு ஆறு வாரம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20 வரைக்கும் நல்ல மழை பொழிவு தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 27 தேதிக்கு பிறகு தொடங்கும். எல்நினோ பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக எல்நினோ 2015 எல்நினோ தான், 2015 மழை பொழிவு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே தயவுசெய்து எல்நினோ பற்றி கவலை கொள்ள வேண்டாம். பசிபிக் பெருங்கடலில் மெக்சிகோ ஒட்டியக்கூடிய பகுதி 29 தான், ஆனால் தென்சிலங்கடல் 30 டிகிரியாக இருக்குது வெப்பநிலை. வங்கக்கடலில் 29 டிகிரி, இனிமேல் வரக்கூடிய நேரத்தில் 30 டிகிரி ஆகும். ஆகவே கண்டிப்பாக வடக்கே குளிரும் பொழுது தெற்கே நிகழ்வுகள் வரும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் 10 தேதிக்கு மேல் நிகழ்வுக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 15, 16, 17, 18, 19, 20 வலுவான நிகழ்வு இருக்கும். வலுவான நிகழ்வுன்னா அதிக மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு தரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உருவாகும். வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகும். தற்பொழுது வெளியில் இருக்கிற காரணத்தினால மேலும் துல்லியமான அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியவில்லை. துல்லியம்னு சொல்வதில் விரிவாக அறிக்கையை சமர்ப்பிக்க முடியவில்லை. நாளை காலையில் நிச்சயமாக ஒரு விரிவான அறிக்கையுடன், தெளிவான அறிக்கையுடன் சந்திப்போம். விரைவிலே உங்களுக்கு செப்டம்பர் மழை குறித்த வரைபடம் மற்றும் அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் விரைவில் அறிவிக்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.